டாக்டர் பட்டம் கொடுக்க வேண்டும் என்று, முனைவர் பட்டம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு மாநில அரசு முடிவு செய்கிறது. அந்த பல்கலைக்கழகத்தினுடைய சிண்டிகேட் செனட்டு ரெண்டுமே தீர்மானத்தை நிறைவேற்றுகிறது. பல்கலைக்கழக சிண்டிகேட் செனட்டு தீர்மானம் நிறைவேற்றி விட்டாலே அதை மறுக்கிற அதிகாரம் ஆளுநருக்கு இருக்க முடியாது. அதற்கு மேலே ஒரு மாநில அரசனுடைய சிபாரிசும் இருக்கிற போது அதை மறுக்கிற அதிகாரம் ஆளுநருக்கு இருக்க முடியாது. ஆனால் ஆளுநர் இதை மறுக்கிறார். ஒரு அண்ணாமலைக்கு டாக்டர் பட்டம் கொடுப்பதாக ஒரு பல்கலைக்கழகம் இருந்தால் ஆளுநர் மறுப்பாரா? எச் ராஜாவுக்கு டாக்டர் பட்டம் கொடுப்பதாக அதுக்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்கன்னு வச்சுங்க. இவங்கெல்லாம் போய் இவருக்கெல்லாம் டாக்டர் பட்டம் கொடுக்க யார் வருவார்? அப்படி யாராவது வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுவோம், ஆளுநர் மறுப்பாரா? ஆக எந்த அளவுக்கு வன்மமாக இருக்கிறார் என்று சொன்னால், ஒரு விடுதலை போராட்ட வீரராக இருக்கிற சங்கரையா அவர்களுக்கு முனைவர் பட்டத்தை கொடுப்பதை கூட இன்றைக்கு இருக்கிற ஆளுநர் ரவி ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், எங்களை நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, சங்கரையா அவர்களுக்கு பல்வேறு விதமான விருதுகள் பல காலத்தில் கொடுப்பதாக முன்வந்திருக்கிறார்கள். அவர் எதையுமே ஏற்றுக்கொண்டதில்லை. கடைசியாக நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு தகைசால் தாழ்ந்த தமிழர் விருது என்கிற விருதை அறிவிப்பதாக சொன்னால் அறிவித்தார். அப்போ கூட சங்கரையா எங்கிட்ட ஃபோன் பண்ணி, என்ன முதலமைச்சர் இப்படி அறிவிச்சிருக்கிறாரு, நான் இதை வாங்கிக்கலாமா வேண்டாமா, எனக்கு இன்னும் நான் என்ன செய்யறது புரியலேன்னு தான் கேட்டார். உடனே அந்த அறிவிப்பை ஏற்றுக்கொண்டு நான் வாங்கிக்கொள்ளுன்னு அவர் சொல்லலை. பிறகு நாங்கள் தான் வந்து அகில இந்திய மையத்தோடு கேட்டுக்கொண்டு ஒன்றும் தவறில்லை, வாங்கிக்கொள்ள சொல்லுங்கள் என்று சொன்ன பிறகு தான் அவர் ஏற்றுக்கொண்டார். அப்போது கூட அந்த பட்டத்தை ஏற்றுக்கொண்டாரே தவிர, அவர்கள் கொடுத்திருக்கிற 10 லட்சம் ரூபாய் நிதியினை கொரோனா சிறப்பு நிதிக்காக முதலமைச்சர் நிதிக்கே நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று தான் கொடுத்தார். சங்கரையாவுக்கு நீங்கள் டாக்டர் பட்டம் கொடுப்பதன் மூலம் சங்கரையாவுக்கு ஒன்றும் புதிய பெருமையை தேடி தந்து விடாது என்பது எங்களுக்கு நல்லாக தெரியும். நீங்கள் டாக்டர் பட்டம் அவருக்கு கொடுப்பதன் மூலம் அந்த டாக்டர் பட்டத்துக்கு தான் பெருமை, அந்த பல்கலைக்கழகத்துக்கு தான் பெருமையாக இருக்குமே தவிர, அதை கூட ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற ஒரு அடம் பிடிக்கிற ஒரு RSS-னுடைய பிரதிநிதியாக ஆளுநர் இருக்கிறார் என்று சொன்னால், இந்த ஆட்சி எவ்வளவு அடாவடித்தனமான ஆட்சி என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். டாக்டர் நம்முடைய சங்கரையா அவர்களுக்கு இந்த டாக்டர் பட்டத்தை நீங்கள் மறுப்பது என்பது விடுதலை போராட்டத்தையே கொச்சைப்படுத்துகிற காரியம் இல்லையா? இது விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு அவர்களுக்கெல்லாம் கொச்சைப்படுத்துகிற, ஏன்னா அவங்களுக்கு விடுதலை போராட்டத்தை பற்றி தெரியாத, இந்த விடுதலை போராட்டத்தை காட்டி கொடுத்தவர்கள், விடுதலை போராட்டத்திலே அந்த வெள்ளை அரசாங்கத்துக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தவர்கள், உங்களுக்கு நாங்கள் என்றென்றைக்கும் சேவகர்களாக இருக்கிறோம் என்று கடிதம் எழுதி கொடுத்திருக்கிற அந்த பிறப்பிலே வந்தவர்கள் தானே RSS அமைப்பை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு விடுதலை போராட்டத்திலே ஈடுபட்டுடைய பெருமை எங்கிருந்து தெரிய போகிறது? எனவே அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் இன்றைக்கு மத்தியிலே இருக்கிற நம்முடைய ஆளுநர் இன்றைக்கு ஆளுநர் மூலம் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு எவ்வளவு ஆபத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.